வணக்கம் அண்ட் வெல்கம் டு நீங்களும் செய்யலாம். இது டிஐஒய் ஐடியாஸ் தமிழ். ஸோ இன்னைக்கு நான் ஒரு வித்தியாசமான கான்செப்டோட வந்திருக்கேன். அதாவது இந்த பால் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த லூம் பேண்ட்ஸ் பயன்படுத்தி இந்த பால் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த லூம் பேண்ட்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸாகவே நம்மளுக்கு கிடைக்கும். இதை நம்ம எங்கே வேணால் வாங்கலாம். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ இந்த லூம் பேண்ட்ஸ் பயன்படுத்தி இந்த பால் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இது நல்லா பவுன்ஸ் ஆகும், பட் நான் இங்கே பண்ணி காமிச்சுன்னா என் கேமரா தெரிச்சிடும். ஸோ இப்போது நான் உங்களுக்கு இங்கே செஞ்சு காமிக்க போகிறதில்ல, பட் இது நல்லா பவுன்ஸ் ஆகும், ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் இதை விளையாடுறதுக்கு. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்மளுக்கு ஒரு ஷீட் தேவை. இதை ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி பால் மாதிரி சின்னதாக இப்படி பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த பேண்ட்ஸ் எல்லாம் இது மேலே நம்ம ரேப் பண்ண போகிறோம். நல்லா இப்படி 3-4 டைம்ஸ், ஃபஸ்ட்டு இப்படி ஸ்டார்டிங்கில் 3-4 டைம்ஸ் நல்லா டைட்டாக ரேப் பண்ணணும். ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி ரேப் பண்ணணும். கண்டினியூஸாக இதை போட்டே இருக்கணும். நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக ஒரு நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வரைக்கும் இந்த மாதிரி ரேப் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தெரியும் ஓகே இது போதும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும், அது வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது ஒன்றும் ஸ்லிப் ஆகிடும் அப்படிங்கிற இந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். இது கரெக்டாக அப்படியே டைட்டாக தான் பிடிச்சி நிற்கும். ஸோ தானாகவே கரெக்டாக நின்றுக்குங்க. ஸோ நீங்கள் எந்த பயமும் பட தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் ட்ராப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும். நல்லா அழகா இருக்கு இல்லையா, பிரிட்டியா இருக்குல்ல. ஓகே, இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி வர வரைக்கும் பண்ணிட்டே இருக்கலாம். நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரியலைஸ் பண்ணுவீங்க ஓகே இந்த சைஸ் போதும் அப்படின்னு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் போட்டுக்கிட்டே வரலாம். இன்னும் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே நீங்கள் ஒரு தடவை அதை ரேப் பண்ணால் போதும். இதில் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் கூட பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பெரிய பாலில் கொண்டு வரலாம், எவ்வளோ எலாஸ்டிக் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்லாம் இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக ஒரு சைஸ் கொண்டு வந்துட்டோம், எனக்கு இது போதும். ஸோ நான் இதுக்கு மேலே ஃபுல்லாக கலர்ஃபுல்லான பேண்ட்ஸ் எல்லாம் போட்டு நான் இப்போ ரேப் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இனி நம்ம ஒரு தடவை ரேப் பண்ணாலே போதுங்க, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும், நல்லா க்ரிப்பாக இருக்கும் தெரியும், நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது நல்லா கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு பால் ரெடி ஆயாச்சு. இது குழந்தைகளோட விளையாடுறதுக்கெலாம் இன்னும் ஜாலியாக இருக்கும், ஹாப்பியாக ஜாலியாக வீட்டில் விளையாடுறதுக்கெலாம் இது செமையாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.